தொகுதிகளின் நாடிக்கணிப்பு என்ற இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதியில் நாம் இப்போது பார்க்கவிருக்கும் தொகுதி திருச்செந்தூர். இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர், முன்னாள் அமைச்சராகவும் தற்போது திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன். இந்த தொகுதியில் பயணித்திருப்பது நம் செய்தியாளர்கள் வசந்தும் சங்கர நாராயணனும். கடவுளின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான சுப்பிரமணிய சுவாமி கோவிலினால் திருச்செந்தூர் தொகுதி புகழ்பெற்றதாக இருக்கிறது. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி, திருச்செந்தூர் பேரூராட்சி உட்பட ஏழு பேரூராட்சிகள், காயல்பட்டினம் மூன்றாம் நிலை நகராட்சி, 47 கிராம ஊராட்சிகளை கொண்ட தொகுதி. தொகுதியை பொறுத்தவரையில் கடந்த 20 ஆண்டுகளாக, அதாவது 2001 ஆண்டில் இருந்து தற்போது வரை அதிமுகவில் இருந்து பின்னர் திமுகவுக்கு மாறிய திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறார். மேலும் பல்வேறு காலங்களில் பல காரணங்களுக்காக இந்த திருச்செந்தூர் பேசப்பட்டிருந்தாலும் சமீபத்தில் பாஜகவினர் மேற்கொண்ட வேல் யாத்திரை காரணமாக அதிகமாக பேசப்பட்டிருந்தது. கூடுதலாக இங்கு விளைவிக்கப்படக்கூடிய பனை பொருட்களுக்கென தமிழகத்தில் தனியொரு மதிப்பும் இருக்கிறது. திருச்செந்தூர் தொகுதிக்குட்பட்ட குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோவின் ராக்கெட் ஏவுதளம் தமிழகத்திலேயே முதன்முறையாக இடம்பெறவிருக்கிறது. இதுவும் இந்த தொகுதிக்கு ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகளும் ஒருபுறம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரை பன்முகத்தன்மை கொண்ட தொகுதி. மீனவ கிராமங்கள், விவசாயம், உப்பு உற்பத்தி என வெவ்வேறு விதமான முதன்மை தொழில்களை கொண்ட தொகுதி. இரண்டாம் படைவீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில், குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில்களை உள்ளடக்கியது. ஆவணி திருவிழா, மாசி திருவிழா, சஷ்டி விழா என லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும் நிலையில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள், விடுதி வசதிகள் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளன. 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கும் பாதாள சாக்கடை பணிகள், சாக்கடை திட்டப்பணிகள் என சுகாதார வசதிகள் கேள்விக்குறியாகவே நீடிக்கின்றன. குலசேகரப்பட்டினத்திலும் சுகாதார வசதிகள் இல்லை. திருச்செந்தூர் தொகுதி மக்களின் முக்கியமான கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன என்பது குறித்து புதிய தலைமுறையின் திருச்செந்தூர் செய்தியாளர் சங்கர நாராயணனிடம் கேட்போம். சங்கர், நீங்க சொல்லுங்க, இந்த தொகுதி மக்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனை ஏதாவது இருக்கா? விவசாயத்துக்கு தேவையான இப்ப தண்ணீர் வசதி வந்து சிறுண்டாம் அணைக்கட்டின் தென்கால் வாய்க்கால்ல 13 குளங்கள் மூலமாக இந்த பகுதியில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் உள்ள 13 குளங்களிலும் சரியான முறையில் வந்து பிடிமானது பண்ணல. அதனால இங்க வந்து குளங்கள்ல பெரும்பாலான அளவு தண்ணீரை சேமித்து வைக்க முடியாதனால 3 போகம் விளைச்சல் கூடிய இந்த பகுதி தற்போது 1 போகமே விளைச்சலா இருக்கு. உடங்குடி பகுதியில் தனி குளம் அமைக்கணும்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுக்கிறாங்க. ஏன்னா உடங்குடி பகுதியில் சரியான முறையில் குளங்கள் வந்து இங்கே கிடையாது. அதனால் இந்த உடங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார ஒன்றியத்திற்கு, அது உடங்குடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பல ஆண்டுகளாகவே குடிநீர் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. தொகுதியில் மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைன்னு என்ன இருக்குது? ஊருக்குள்ளே குடிநீர் வசதியோ, கழிவுநீர் போகிற பாதாள சாக்கடை திட்டம், அதுக்குள்ள வசதிகள் இல்லை, ரோடு சரியில்லை. பா இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை திட்டத்தினால ஊருக்குள்ளே பஸ்ஸு வர முடியல. நெல் கொள்முதல் நிலையம், இந்த பகுதி விவசாய பகுதி, நெல் கொள்முதல் நிலையம் அந்த குறும்பூர் பகுதியில் உருவாக்கணும். திமுகவை பொறுத்தளவுலையும் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. தலைமையே இல்லாத அளவுக்கு எடிவுங்க இருக்கிறதுனால திமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. திருச்செந்தூர் டவுனில் பார்த்தீங்கன்னா ரோடு எங்கேயுமே சரி இருக்காது. பார்த்துக்கோங்க,
இந்த வடகிர வீதியிலேருந்து நீங்கள் போனீங்கன்னா ஃபுல்லாக குண்டும் குழியுமா இருக்கும். அது எந்த ஆட்சி வந்தாலும் அது அப்படி தான் இருக்குது. டிஎம்கே வந்தாலும் சரி ஏடிஎம்கே வந்தாலும் சரி. இந்த தடவை மாற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் தானே சொல்கிறீங்க. அவர் ரொம்ப பாப்புலரான ஆள் இந்த ஏரியாவில். அவர் தான் மாற்றம் வரணும்னு எல்லாருமே சிந்திக்கல. அதனால் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இங்கே நடக்கிற எல்லா ஊழல்களுக்கும் அரசியல்வாதிகள் தான் காரணம். இப்போ தான் ரெண்டு ஒரு ஊழலை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் ஊழலை ஒழிக்கிறதுக்கு ரெண்டு கட்சியுமே தயாராக இல்லை. அதனால் மாற்று வேணும். அது யார் நல்லவருங்க தேர்தல் வரும்போது தான் நாங்கள் சிந்தித்து ஓட்டு போடணும். இல்லைன்னா ஒரு சுயேட்சைக்கு ஓட்டு போட்டு போகிறோம். இல்லை இருக்குதே இருக்குது, ஒருத்தருக்கு உபயோகப்படாத ஓட்டு நோட்டால் போட்டுட்டு போகிறோம். அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன். என்ன காரணத்தினால? மதசார்பற்ற நாடு என்ற முறையில் இந்தியா இருக்கிறது. இருந்தாலும் குறிப்பிட்ட மதமாக இந்து மதத்தை நிறைய பேர் அதை ஒரு அட்டாக் பண்ணுவதனால அதை ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று இந்துக்கள் விரும்புகிறார்கள். இந்த ஊருக்கு எதுவுமே செஞ்சதில்லை அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். ஒரு 25 வருஷமாக அங்கே ஒரு சாக்கடை ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறாரு, அடுத்த தடவை நான் பண்ணிடுவேன், அடுத்த தடவை நான் பண்ணிடுவேன். நானே 4 எலெக்ஷன் பார்த்துட்டேன், அப்படியே தான் இருக்குது. அதில் கூட தான் போயிட்டே இருக்க வழியே அதில் எந்த ஒரு மாற்றமே செய்யலை. போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் எதையெல்லாம் நீங்கள் வேறுபாடுகளாக பார்க்குறீங்க? போன தேர்தலில் ஆளுமை நிறைந்த தலைவர்கள் 2 பேர் இருந்தாங்க. இந்த முறை வந்து அந்த மாதிரி ஆளுமையோ தனிப்பட்ட செல்வாக்க உள்ள தலைவர்கள் வந்து யாரும் இல்லை. இப்போ ஸ்டாலின் எடுத்துக்கிட்டாலும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஏற்றுக்கிடுவாங்களாங்கிறது இப்போ அடுத்த தேர்தலில் தான் வந்து தெரியும். அதே மாதிரி எடப்பாடி எடுத்துக்கிட்டாலும் அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து உட்கார்ந்தவர் தான், அதுவும் வந்து அடுத்த தேர்தலில் தான் தெரியும். கடந்த 5 ஆண்டுகளாக உங்கள் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடந்த 5 ஆண்டுகாலமாக அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அதிகமாக அவங்க பண்ணணுங்கிறது எங்கள் எதிர்பார்ப்பு. அதிமுக ஒரு வரலாம் என்னைக்கு அவங்க இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து எல்லாமே மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க சார், அதனால் சான்ஸ் இருக்குது. ஆனால் எதிர்க்கட்சி வருமா திமுக வருமானு சார்ந்தமே கண்டு இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, அதனால் நமக்கு வந்து அது இது சரியில்லை இப்போதைக்கு. ஆனால் இந்த ட்ரிப்பு எப்படி கொடுத்தாலும் சப்போஸ் அனிதா ராதாகிருஷ்ணன் சார் இருந்தாருனாக்க அவருடைய செயல்பாட்டு முறையில் இந்த திமுக வர வாய்ப்பு இருக்குது. மாற்றுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுனால தான் அதிமுக 2 தடவை ஜெயிச்சிச்சு. பட் 10 வருஷம் அதிமுக இருந்தும் கூட எதுவும் செய்யலை. என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஏதோ அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னாங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் தான் இருக்குதே தவிர பட் கட்சிக்கு ஏதோ பொதுமக்களுக்கு எதுவோ எதுவுமே செய்யலை. இது திராவிட நாடு, திராவிட பாரம்பரியம், தந்தை பெரியாருடைய தலைமையின் கீழ் நம்ம வந்தவங்க, அதனால் திராவிட கட்சிகளுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. ஒளி இல்லாத நிலையில் தான் இருக்குது. இந்த பகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினருடைய செயல்பாடுகள் கடந்த 5 வருஷம் எப்படி இருந்துச்சு? அவர் நல்லபடியாக செய்கிறார், ஆனால் ஆளுங்கட்சி இடையூறு, அதனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அவர் செயல்பாடு வந்து சிறப்பாக இருக்கும். ஓட்டுக்கு இந்த பகுதியில் பணம் கொடுக்குறாங்களா? கொடுக்காங்க. உடன்குடி அனல்மின் நிலையம், குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைந்தால் கூடுதலாக திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் வளர்ச்சியடையும் என்பது தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. ஆனால் இவை இரண்டும் அமைந்தால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்பது மீனவர்களின் அச்சம். திருச்செந்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அனிதா ராதாகிருஷ்ணன். தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த திருச்செந்தூர் பாதாள சாக்கடை திட்டம் 10 ஆண்டுகளில் 60% மட்டுமே முடிந்துள்ளன. தொகுதி மேம்பாட்டு நிதியை தொகுதிக்காக செயல்படுத்தியுள்ளார். காயாமொழி குளத்திற்கு தண்ணீர் வருவதற்கான கால்வாய்களை சொந்த நிதியில் அமைத்துக் கொடுத்துள்ளார். திருப்பதிக்கு இணையாக திருச்செந்தூர் கோவில் மாற்றப்படும். உடன்குடி பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காக தாமிரபரணி ஆற்றில் இருந்து தனியாக கால்வாய் அமைத்து குளம் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதிகள் வாக்குறுதிகளாகவே நீடிக்கின்றன. திருச்செந்தூர் தொகுதி முழுவதும் பயணம் மேற்கொண்டது. இங்கு வலுவான சட்டப்பேரவை உறுப்பினர் இருப்பதனால் எதிர்த்தரப்பு யாரை களமிறக்கப் போகிறது, என்ன மாதிரியான உத்திகளை கையாளப் போகிறது என எதிர்பார்ப்புகள் எழுகின்றன. மேலும் பாஜகவை பொறுத்தவரையில் திருச்செந்தூர் தொகுதியில் ரகசியமாக ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதிலும் ஆள் சேர்ப்பில் மும்முரமாக ஈடுபடுவதிலும் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. நாம் அடுத்த தொகுதியை நோக்கி பயணிப்போம். இன்றுடன் இதுவரை 6 தொகுதிகளை பார்த்திருக்கிறோம். அடிப்படை பிரச்சனைகளுக்காக மக்கள் இன்னும் ஏங்கிக் கொண்டே இருக்கும் நிலை என்று மாறுமோ என்ற ஏக்கம் நம்மிடமும் மேல்விகிறது.
மீண்டும் நாளை அடுத்த இரு தொகுதிகளோடு சந்திக்கலாம்.